சார், இப்போ இந்த இதை தயாரிக்கிறதுக்கான பொருட்கள்லாம் கண்டிப்பாக வெளியே தான் வாங்கி ஆகணும், கெமிக்கல்ஸ் எத்தனால் மெத்தனால் எதுவாக இருந்தாலும். ஸோ அதை வாங்குறதுக்குமே வந்து எப்படி இவங்க போய் வாங்குறாங்க? ஒரு இடத்துல இப்போ எத்தனாலே வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே ஒரு கடையில் நம்ம கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம், அதுக்கான ரூல்ஸ் இருக்கும். எப்படி அதை வாங்குறாங்க? அதுக்குமே அதாவது ரூல்ஸ் பிரேக் த ரூல்ஸ் தாங்க. அதாவது கடைக்காரங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எத்தனால் போய் வாங்குகிறோம், இல்லை வந்து மெத்தில் அல்கஹால் போய் வாங்குறாங்க, எதை வேணால் வாங்கட்டும், அது சம்மந்தப்பட்ட மூலப்பொருட்கள் வாங்க போகிறதுனா அவனுக்கு காசு வருதுல்ல. அதனால் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து அது பயன்பாட்டிற்குள்ளே இருக்கிறது ஒரு 2 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல 20 லிட்டர் வாங்குகிறான், புரியுதா? 20 லிட்டர் வாங்கும் போதே என்னன்னு கேட்டால் அதை அவன் வந்து இல்லீகலாக பயன்படுத்த போகிறான்னு அர்த்தம். அங்கே தேவை 2 லிட்டர் தான், லிமிட்டேஷன் அவனுக்கு 2 லிட்டர் தாங்க அவன் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஆனால் இவன் வந்து 20 லிட்டர் வாங்குறான், 25 லிட்டர் வாங்குறான், 200 லிட்டர் வாங்குறான் அப்படின்னு பொழுது கடைக்காரனுக்கு வருமானம் வருது. அதுதான் வந்து என்ன கேட்டால் கள்ளச்சந்தையில் பொருட்களை வாங்குறது. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போட்டு பாருங்களேன், கள்ளச்சாராயம் காய்ச்சுவது எப்படி, லீனாக வருது வீடியோ. ஆமாம், அது எவ்வளோ பேர் பண்ணிட்டான். அதே மாதிரி கஞ்சா செடியை வீட்டில் வச்சுருக்குது எப்படி, எல்லாத்தையுமே எல்லாமே உள்ளே இருக்குங்க. அதை பார்த்து இவனுக்கு ஒன்றும் யூடியூப்பில் பண்ணாலாமா தெரியல. எனக்கு இவனுக்கு ப்ரொஃபஷனலாக கள்ளச்சாரம் விற்கிற டீம் தான் இதை பண்ணியிருக்கு. கள்ளச்சாரம் விற்கிற டீம் தான் ப்ரொஃபஷனலாக அந்த இடத்துல பண்ண முடியும், யூடியூப்பில் அவங்க பண்ணது. இதை அதான் சொல்கிறேன், ஒரு 25 ஆண்டுகாலம் 30 ஆண்டுகாலத்துக்கு முன்னாடி பல்வேறு இடங்கள் நடந்துச்சு. இன்றைக்கி ஆச்சரியப்படக்கூட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி எல்லா இடமும் நீங்கள் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏகப்பட்ட டாஸ்மாக் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கட்டும், நீங்கள் ஹைவேஸில் போகும்போது லெஃப்ட் ரைட்டாக உள்ளகெல்லாம் போனாலும் எல்லா இடத்துலையும் இருக்குது. நைட்டில் வண்டி சுற்றும் போதே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே வந்து டாஸ்மாக் இருக்குன்ட்டு. ஆனால் அங்கே அதிகமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம போய் அங்கே போய் எங்கே வாங்குறது, வீட்டு பக்கத்திலே கிடக்குது, நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம், நடந்து போய் வாங்கி குடிச்சதுன்னு விளைவு தான் இது. அதே போல் இந்த மூலப்பொருட்கள் விற்பனை செய்தவர்கள் யார் யாருன்னு சொல்லி அவங்களெல்லாம் பிடிக்கணும். அவங்கள ஃபுல்லாக பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ் குண்டாஸ்ன்னு டைட்டாக செக்ஷன் போட்டால் தான் பயப்படுவான். ஏன்னா இது நடந்து திருப்பி இன்னொரு வருஷம் கழிச்சு அடுத்த விழுப்புரம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் மட்டும் ஆத்தூர் தாண்டி சேலம் மாவட்டத்துக்குள்ளே சேலத்துலேயும் ஒரு வீடியோ வந்துருக்குது. ஆமாம், அப்படி வந்து அந்த ஒரு சூழல் ஏற்பட்டு நல்லா தெரியும். மெயின் ரோடு அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க ஊர், அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக காட்டுப்பகுதியாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் அந்த சைட்லலாம் யாரும் வந்து வீடு வாசல் வச்சுருக்கவங்க அந்த சைட்லாம் இருட்டிலலாம் யாரும் போக போகிறது. இதை தொழில் ரீதியாக தொழில்முறை கள்ளச்சாராயம் காய்ச்சவர்கள் தான் இந்த வேலையை பண்ண முடியும். அப்படி தொழில் முறையாக காய்ச்சினவங்க தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லீகலாக வந்து மார்க்கெட்டில் போயிட்டு இதனுடைய மூலப்பொருளை வாங்குறது, மெத்தனாலாக இருக்கட்டும், எத்தனாலாக இருக்கட்டும், மெத்தில் அல்கஹாலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் இவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, வாங்கி ஒவ்வொருத்தரும் ஒரு டேஸ்ட்டில் போட்டு விற்கிறான். விற்கும் பொழுது தான் இப்படி வந்து மக்கள் அப்பாவிகளாக பார்க்கக்கூடிய நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க கேட்டால், இவங்க அந்த அன்றாடம் காட்சிகள் 100 ரூபா அவ்வளோதான்ப்பா சரக்குக்கு, 250 ரூபா 300 ரூபான்னா அது வேஸ்டாக போகுதுன்னு சொல்லிட்டு 100 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு போய் எடுத்து போய் கொடுத்து 5 பாக்கெட் வாங்கிடுறான், 2 ஊறுகாய் பாக்கெட் வாங்கி வச்சுட்டு சல்லு சல்லு அடிச்சுட்டு வந்துடுறான். அப்படி பண்ணும்பொழுது அது நாளைக்கு என்ன ஆகும், இதனுடைய இப்போ ஒன்றும் இல்லை, எவ்வளோ ப்ராசஸ் தாண்டி தான் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஹால்கா இது டாஸ்மாக்கு சரக்கு வருது, அதுலேயே டூப்ளிகேட் வருது, இது வருதுன்றான். ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், நிறைய ஸ்பிரிட் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நம்ம இந்தியன் சரக்குலேயே வந்து ஸ்பிரிட் இருக்குங்க, குடித்தாலே தொண்டை ஒரு மாதிரி இருக்குது. வென் கம்பேர்ட் டு ஃபாரின், இந்த இதில் சொல்கிறேன், விஸ்கி ரம் பிராண்டி இந்த கதையில் போகும்போது. ஆனால் அதுலேயே அப்படி இருக்கணும் பொழுது 3500 ரூபா 4000 ரூபா 5000 ரூபா இவ்வளோலாம் வேல்யூ போயிடுச்சு. இது வெறும் 20 ரூபாவுக்கு வாங்கும்போது இதில் என்ன ப்ராசஸ் பண்ணியிருப்பான், எதை டைல்யூட் பண்ணியிருப்பான், எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான். குடிக்க போகிறது நீ, கொடுக்க போகிறது நான், அவ்வளோதான். இது எப்படியா போட்டு காசு கட்டி கல்லா கட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பான். அப்போ ஒரு நாளைக்கு 60 பேர் சாப்பிட்ருக்காங்கன்னா 60 பேருன்றது ஒரு கம்மியான ஒரு ஸ்ட்ரென்த்து. அப்போ சண்டேஸில் எவ்வளோ போயிருக்கோம், சாட்டர்டேஸில் எவ்வளோ போயிருக்கோம் அப்படின்போது லட்சக்கணக்காக கோடிக்கணக்கான பணம் வந்து இதில் வந்து புரண்டுருக்கு. அதனால் அந்த சைடில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மீது தான் இது ஃபால்ட்டு நம்ம சொல்ல முடியும். காவல்துறை அதிகாரின் போது எல்லா காவல்துறை ஒரு 1.5 லட்சம் 2.5 லட்சம் பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் இன்விஜிலேட் பண்ணுறது வந்து சென்னையிலேருந்து பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு தான் தனித்தனியாக போட்டிருக்காங்க, ஒரு எஸ்பியை போட்டு அவர் கீழே ஒரு 10 டீமை போட்டு அவர் கீழே இருக்க டீம் இது எல்லாத்தையும் பண்ணணும்னு தான் போட்டிருக்காங்க. பட் இந்த மாவட்டத்தில் ஒரு லேக் ஏற்படுது, லேக் ஏற்பட்டு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, 1 வருஷம் கூட ஆகலை. அப்படி இருக்கும்போது இது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருக்கும்போது கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதை வந்து இது பண்ண முடியும். கள்ளச்சாரம் விற்கிறவங்களாம் ஓட விட்டு அடித்து அவங்களுக்கு தூக்கி இந்த சினிமாவில் வர மாதிரி பண்ணாதான் இது நிற்கும். இந்த மூலப்பொருள் விற்கிறவங்களாம் கைது செய்யணும். இதுக்கு யார் யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்களோ அவர்கள்லாம் கைது செய்யப்பட்டு பட்டியலெலாம் வெளியிட்டுருணும், வெளியில் சொல்லவே மாட்டாங்க யாருன்ட்டு. அப்படியே நம்ம ஒரு 10 நாள் இதை மறந்துடும், அடுத்த ஒரு கதை வரும் பாருங்கள் அந்த கதைக்கு போயிடுவோம். ஆனால் இந்த கதையை எடுத்து இதை ஃபுல்லாகவே முடித்து இந்த 35 பேர் பலியானதற்கு இவ்வளோ பேர் காரணம், இந்த மூலப்பொருட்களை இந்த கடையில் விற்றா, அந்த கடைக்காரன் தூக்கிட்டோம், அந்த மூலப்பொருளை அவங்ககிட்ட விற்றான், இந்த பாக்கெட் போட்டவன் யார், இது எப்படி வெளியில் வந்துச்சு, இது எந்த இடத்துல இருந்துச்சுன்னு சொல்லி என்டையராக அந்த டீமையே நம்ம ட்ராப் பண்ணி பிடிக்கும் பொழுது தான் இதில் மாபெரும் வெற்றி. இது இனிமேல் தொடராமல் இருக்கும், ஐயோ இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். அதாவது பயப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதை விட்டுட்டோம் அப்படின்னாலே
திருப்பி ஏதோ ஒரு மாவட்டத்தில் அப்படி தாண்டி நீங்கள் போவீங்க, சேலம் இருந்தால் கிட்டே போவீங்கன்னா அந்த மாதிரி சம்பவங்கள் ஏற்பட்டு தான் இருக்கும்.